வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இப்போ நம்ம இருக்கிறது மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒமான். ஒமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த டிரான்சிட் ஹப் அப்படின்னு சொல்லலாம். கத்தார் மாதிரி, துபாய் மாதிரி கனெக்டிங் பேசஞ்சர்ஸ் நிறைய புழங்குற ஒரு ஏர்போர்ட் இது அப்படின்ட்டு நம்ம தயங்காமல் சொல்ல முடியும். ஷார்ட் டிரான்சிட்னால் பரவாயில்ல, ஜஸ்ட் சேர்ஸில் உட்காந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில். பட் லாங் டிரான்சிட் அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ஃபேசிலிட்டி இருந்தாலும் இதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அளவுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியும் லாங் டிரான்சிட்டில்? இந்த சின்ன கேப்பில் மஸ்கட் ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. ஓகே, இப்போ லாங் டிரான்சிட்னால் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கேஃபேஸ் நிறையா இருக்கும். ஜஸ்ட் வந்து உட்காந்து ஒரு டீ ஆர் காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டே டைமை போக்க முடியும். இப்போ வந்து நம்ம கரன்சிஸ் வந்து அந்தந்த நாட்டு கரன்சிஸ் வச்சில்ல அப்படின்னா மணி சேஞ்சஸ் இருப்பாங்க, அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா வெளியில் கிடைக்கிற ரேட் கிடைக்காது, அது ஒன்று. ஸோ இது மாதிரி ஃபுட் கோர்ட்ஸு சில ஏர்போர்ட்ஸில் வந்து இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது ஒமான் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே டியூட்டி ஃப்ரீ, அப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண முடியும். ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நைட் லாங் டிரான்சிட் அப்படின்னா நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே லாங் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் அனுபவம் உள்ளவங்க பிளாங்கெட்ஸோடையே வந்துடுறாங்க, அதை பார்க்க முடிஞ்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் சைடு உள்ள சோஃபாஸ்லேயும் சரி, ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏர்போர்ட் லான்ச்சுக்கு வெளியே உள்ள ஏரியாக்கள்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் அடுத்த ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கும் கேப்பில் படுத்து தூங்குறத பார்க்க முடிஞ்சுது. மஸ்கட் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது தவறல்ல, ஏர்போர்ட் நிர்வாகமே அனுமதிக்குது. ஏன்னா வந்து மஸ்கட் ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த டிரான்சிட் ஹப் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் இது எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னா நிச்சயம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால் அந்தந்த ஏர்போர்ட்டில் நம்ம டிரான்சிட் ஆகும்படியான சூழ்நிலை வரும்போது நம்ம பப்ளிக்லி அந்த மாதிரி தூங்க முடியுமா அப்படிங்கிறத அந்தந்த ஏர்போர்ட் ரெகுலேஷன்ஸில் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உதாரணமாக டோக்கியோ நரிதா ஏர்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரவு 11 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்குமே டிபார்ச்சரும் கிடையாது, லேண்டிங்கும் கிடையாது. அதனால் மெயின் டெர்மினல் டோரை தவிர மற்ற டோர்ஸ் மூடப்பட்டே இருக்கும். குறிப்பாக அந்த இரவு நேரத்துலேருந்து அதிகாலை விடிகிற வரைக்குமே ஏன் டிபார்ச்சரும் லேண்டிங்கும் டோக்கியோ நரிதா ஏர்போர்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த ஏர்போர்ட் கட்டப்பட்டிருக்கிறது சிட்டியை விட்டு தள்ளி பெரிய வயல்வெளி இருக்கிற இடத்துல, அதை சுற்றி கிராமப்புற ஜனங்கள் குடியிருக்கிறதுனால அந்த இடத்துல நைட்டில் டிபார்ச்சரும் லேண்டிங்கும் இருந்துச்சுன்னா விளக்கு வெளிச்சங்களும் சப்தங்களும் அங்கே சுற்றி உள்ள மக்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அந்த பர்டிகுலர் டைமில் டிபார்ச்சரும் லேண்டிங்கும் தவிர்க்கப்பட்டது. நீங்கள் நரிதா ஏர்போர்ட்லேருந்து டோக்கியோ சிட்டிக்கு பயணம் பண்ணும்போது ட்ரெயினில் சுற்றியும் வயல்வெளிகளை பார்க்க முடியும். ஏர்போர்ட் அப்படின்னாலே பொதுவாக பல வினோதமான விஷயங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.